மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ தான் என்னோட வைஃப்னு சொன்னாரு. அவரை போய் தப்பா நினைச்சிட்டியே. அப்படியா சொன்னாரு? ஆமா, நீ தான் அவரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்னன்னே தெரியலக்கா, இப்பெல்லாம் நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, மாமாவை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நல்லபடியா பேசு, எல்லாமே சரியாயிரும். சரிக்கா. சரி, மேடம். இனிய மேடம், வாங்க சுபாஷ். என்ன நீங்க கோவிலுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது வேண்டுதலா? மேடம், யூனிஃபார்மோட வந்திருக்கேன், வேண்டுதலான்னு கேக்குறீங்க? வேண்டுதல் இல்லனா அப்போ வேண்டப்பட்டவருமே உங்க கூட வரலையே. என்ன மேடம் நீங்க? ஏங்க, என்ன விட நீங்க தானே அவர் கூட அதிகமா சுத்துறீங்க. மேடம், சார் வந்திருந்தா இந்த கேஸ் இன்னும் ஈஸியா முடிஞ்சிருக்கும். என்ன பண்றது, இது தலைவலி புடிச்ச கேஸா இருக்கு மேடம். இந்த ரகு மிஸ் ஆகி எங்க உயிரில் எடுக்கிறான். அவன் காணாம போனப்ப கடைசியா இந்த லொகேஷன்ல தான் இருந்ததா அவனோட போன் சிக்னல் காட்டுது. அதை விசாரிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். மேடம், இந்த கேஸை எப்படியாவது முடிக்கணும் மேடம், அப்பதான் இந்த தலைவலி முடியும். ஆனா கண்டிப்பா கூடி சீக்கிரம் முடிச்சிருவோம் மேடம். நீங்க வேணா பாருங்களேன் சார், அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் ரெடியா இருக்கு சார், நீங்க வந்தா பாக்கலாம். ஓகே, வாங்க சார். மேடம், ஓகே மேடம், நான் வரேன். சரி. இனியா, கோயில் பிரசாதம் கொடுக்கறாங்க. அக்கா, நீ போய் வாங்கிட்டு வா போ. வந்துறேன். என்ன நீ இது, அவனை காணோன்னு சொல்றாங்க. அனி, இனிமே அவன் தொல்லை இருக்காது, பயப்படாதுன்னு சொன்னீங்கல்ல, உண்மையிலேயே அவனுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனி. உன்னதான் பயப்பட வேண்டாம், நான் சொல்லிருக்கேன்ல, நீ தைரியமா இரு. அனி, என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் என்ன ஆனா எங்க போய் தொலைஞ்சான்னு யாருக்கு தெரியும்? எப்படியோ ஒழிஞ்சா நிம்மதியா இருப்பியா? அப்படின்னா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது? வாய மூடு அக்ஷயா, எனக்கு எப்படி தெரியும்? நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி கொட்டிட்டு இருக்காத. இங்க பாரு, யாழினி அக்கா வந்துருவாங்க, நீ பாட்டுக்கு எதையாவது உளறி காட்டி கொடுத்துறாத. இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். கடைசியா உங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கான். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு? ஆமா சார். என்ன சொல்ற, நீங்க வேணா பாருங்களேன். இங்க பாருங்க. புது பிரச்சனையா இருக்கு, அவன் எதுக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டோட வரணும் சார்? அதான் சார், எனக்கும் ஒண்ணும் புரியல. வேலை ராஜாண்டிக்கு தெரிஞ்சானா இருப்பானோ? தெரியல சார். சரி, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு பிரச்சனை ஆகிறதுக்குள்ள என்ன ஏது நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா சார். ம், சரிவா, உடனே கிளம்போம். ம், ஓகே. ம்,
சொல்லியா சார், ரகு தம்பிய பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு சார். என்னைய சொல்ற? ஆமா சார், இப்பதான் சார் நான் கேட்டேன். சரி, நீ போன வை. சம்பந்தி வீடுதான், இருந்தாலும் போலீஸ்காரனுக்கு கடமை இருக்குல்ல. வா. அது என்னன்னா, சாரி சூர்யா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பொண்ணு கொடுத்தவங்க விசாரிக்கிறது முறைதானே, நீங்க கவலையே படாதீங்க. நாங்க அக்ஷயாவை எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறோம். அது தெரிஞ்ச விஷயம் தானுங்க. ஆக்சுவலி நீங்க தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க, நாங்க தான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு கேஸ் விஷயமா ஒரு சின்ன என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என்னாச்சு விக்ரம்? இல்லை ஒன்றும் இல்லை சூர்யா. ஆண்டி, உங்களுக்கு அந்த இப்போ அந்த ரகு பையனை தெரியும்ல? ஆமாம், நம்ம நகை கடைக்கார பையன். அந்த பையன் காணாமல் போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு இங்கேயே வந்து விசாரிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சூர்யா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் கோயிலில் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு ரகு வந்திருக்காப்ல, அதுக்கு அப்புறம்தான் காணாமல் போயிருக்கான். நின்னுக்கிட்டே வரப்பீங்க வாங்க வந்து உட்காருங்க. சார், நீங்களும் உட்காரு. தேங்க் யூ. உட்காருங்க தம்பி. பதட்டமா இருக்க. அண்ணி, அண்ணனும் சுபாஷும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ ரகுவை காணும் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு அண்ணி. அக்ஷயா, யோ நல்ல மாட்டேன். அவ்வளவுதான், என் லைஃபே போச்சு. பொறுமையா இரு, எதுக்கு இப்ப பயப்படுற? பயப்படாம என்ன பண்ண முடியும்? அண்ணன் வீடு தேடி வந்துட்டாரு, இனிமேலும் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, ரகு காணாம போனதுக்கு அக்ஷயா காரணம் அவங்க சொன்னாங்களா? இல்லன்னி, அப்புறம் எதுக்காக இங்க வந்தாரு? போலீஸ் என்கொயரினா அப்படிதான், எல்லா இடத்துக்கும் போய் விசாரிப்பாங்க. ரகு சம்பந்தமா ஏதோ உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்காக. நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏய், நீ தைரியமா இருந்தாலே நான் அதுல இருந்து தப்பிச்சிடலாம். அக்ஷயா, நீ முதல்ல பதட்டப்படாம இரு. இங்க பாரு, எதை பத்தி கேட்டாலும் அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரியே இரு. அது
தம்பி இந்தாங்க, இதுதான் ரகு கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ். நீங்களே பயப்படுறீங்க, முடிச்சது. இரு இரு இரு, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? இல்ல அண்ணி, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது, இனிமே அவ்வளவுதான். அக்ஷயா, இரு அக்ஷயா, உன் வாய் இப்ப மூட போறியா இல்லையா நீ? அண்ணி, இரு ஒரு நிமிஷம், நீ பயப்படாம போய் நில்லு, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாரு, அத எனக்கு போன் பண்ணி சொல்லு. என்ன விக்ரம், இது நம்ம வீட்டுக்கு வந்த கிஃப்ட் பாக்ஸ். இதுல உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்க போகுது? இல்ல, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட ஓகே தான் சார். என்னதான் இருந்தாலும் இது அவங்களுக்கு பர்சனலா வந்த கிஃப்ட், இதை நாம ஓபன் பண்ணணுமா? அதுவும் கரெக்ட் தான். இப்போ நம்ம ரகுவை பத்தி தானே விசாரிக்க வந்திருக்கோம். பட் அவங்களோட பர்சனல் கிஃப்ட் இல்லை, கரெக்ட். நம்ம இதுக்கு ஓபன் பண்ணணும். இல்லை இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓபன் பண்ணி பாருங்கள். உங்கள் கேஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஐயோ, தேங்க்யூ சார். அப்புறம் என்ன, அவரே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, ஓபன் பண்ணுங்கள் சார். ஓகே, தேங்க்யூ சூர்யா. எதுக்கு இதெல்லாம்? சரி பரவாயில்ல, கூட எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அருமையா இருந்தது. சரி, கிஃப்ட் ஓபன் பண்ணலாம். பிரிக்கலாமே. சரி பாப்போமா. சிவாஷ் கமிஷனர். பேசுங்க. Sir, yes, sir. Vikram, come to my office at once. Okay, sir. Immediately. What are you doing, sir? No, sir. Commissioner phone pannaaru. Urgenta vara sonnaaru. Odane kalamana. Thambi, adutha thadava neenga inge varumbodhu police-a varama Akshaya oda annana vandu virundu saapittu dhaan poganum. Definitely, kandippa. Aama macha, neenga vaanga sama virundu vechi kalakirrom. Kalakkuvom, vidda maten. Appo na varen. Varandi. Vaanga. Ee kutti chatha, bye. Varan Surya. Vaanga. Vaanga. போலாமா சார். ஹே 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 சூர்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த கிஃப்டை நான் எடுத்துட்டு போலாமா? நான் திரும்ப கொடுத்துட்றேன். தாராளமாக எடுத்துட்டு போங்க. அக்ஷயா, அந்த கிஃப்டை கொடு.
எடுத்துக்கொடு அக்ஷயா. குடு, என்ன பாக்குற, கொண்டு வந்து குடு. தேங்க்ஸ். சரி வரேன், வரேன். பை. அந்த கிஃப்ட் பாக்ஸ் அண்ணன் எடுத்துட்டு போயிட்டாரு. நீ இரு, இங்க பாரு. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் ஏதாவது பண்றேன். நீ தைரியமா இரு. தெரிஞ்சிச்சு இடியட் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். ஆக்சுவலி என் தங்கையுடைய மதர்-இன்-லா இவங்க நகை கடையுடைய ரெகுலர் கஸ்டமர். நகை வாங்க போறப்போ இவங்க பையனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்வைட் பண்ணதுக்காக இவன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சார். மற்றபடி உனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா? யோ, உன் பையனுக்கும் எனக்கும் என்ன ஏன் சம்பந்தம் இருக்கு? உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. பழைய பகை இருக்குல்ல, நான் வெளியில வந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவன் பயந்துதான் என் புள்ள மேல நீ கை வச்சிருக்க. யோ, உன்னால நான் அந்த அளவுக்கு வர்த்தாவே கன்சிடர் பண்ணல. ஏய், நீ என்ன பெரிய இவனா நீ? ஆமாண்டா, உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கெல்லாம் நான் பெரிய இவன் தான். ஆமா, என்ன பண்ணுவேப்பா? என் பையனை தூக்குனதும் இல்லாம என்கிட்ட வந்து திமிர காமிக்கிறியா? என்ன பண்ணுவா? ஸ்டாப் திஸ் ப்ளடி நான்சென்ஸ் சார். அடிச்சிடுறே சார். மூஞ்சல வாச்சிரு சார். Sorry sir, unfair instigation. என்னயா நினைச்சிட்டு இருக்க? கமிஷன் ஆபீஸ்க்குள்ள வந்து கிராட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. பார் விக்ரம், அவனா ஒரு மாதிரியான ஆளு. You are a disciplined police officer. என் முன்னாடி நீ இப்படி நடந்துக்கலாமா? இல்ல sorry sir, தேவலாம் இவந்தாம். சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.